தொடர்ந்து என் மேல வந்து தேவையில்லாத போய் புகார்கள் கொடுத்துருக்காங்க. பல இடங்கள்ல என் மேல பட்ட புகார்களுக்கு எஃப்ஐஆர் கொடுக்கப்பட்டு என்னுடைய பகுதியில் என்னை வந்து கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு கிட்டத்தட்ட 4 பிரிவுகளின் கீழே என் மேலே வழக்கு போட்டிருக்காங்க போலீஸ் காவல்துறை. அந்த வழக்கு போடுறதுக்கு முன்னாடி வரையிலும் மிகப்பெரிய ஒரு இழுபறியே நடந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. என் மேலே வந்து SC ST வழக்கு போடணும், வன்கொடுமை வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் அரசியல் பிரமுகர்கள் எல்லாரும் வந்து காவல்துறைக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க. காவல்துறை சார்பில் இதற்கு பெரிய அளவில் அவங்க என்னதான் முருகன் அவங்க நேர்மையாக நடந்துக்க முயற்சி பண்ணாலும் இந்த வெளிப்புற அரசியல் அழுத்தம் வந்து என்னால் உள்ளே இருந்தாலும் நல்லா உணர முடிஞ்சுது. இதற்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் போட்ட அந்த கார்ட்டூன். அதை தொடர்ந்து இந்த இடதுசாரி நபர்கள், இந்த சோகால்டு முற்போக்குவாதிகள், அது இல்லாமல் சில சிறுபான்மையின கும்பல், இந்த கும்பல்லாம் சேர்ந்து தான் என் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை நான் உள்ள தொடரணும். அதுலேயும் சில பேர்லாம் ரொம்ப வக்கரமாக வன்மமாக வந்து அயோக்கியன் கைவன்லாம் பேசி ஒரு அரசியல் தலைவர்களே இந்த மாதிரி, அது ஒரு ஒரு சாதாரண கார்ட்டூனிஸ்ட் நான், நம்ம வந்து பெரிய அரசியல் கட்சியில் பெரிய பொறுப்பில் இருக்கிறாரோ அது மாதிரி ஆளாக நம்ம இல்லை, சாதாரண கார்ட்டூனிஸ்ட் தான் நான், ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட். நான் வந்து மெட்ரோபாலிட்டனில் வாழ்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட் கிடையாது, இல்லை பெரிய பத்திரிகையில் வேலை செய்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட் கிடையாது. எனக்குன்னு எந்த ஒரு பின்னணியும் கிடையாது, நான் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை. எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது, என்னுடைய ஐடியாலஜி நான் நம்பர் ஐடியாலஜியில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதற்காக போட்ட கார்ட்டூன் தான் இந்த அந்த மாதிரியான ஒரு கார்ட்டூன் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த சர்ச்சையான கார்ட்டூன். இப்போது இது பிரச்சனையெல்லாம் நடந்துருச்சு, பல அரசியல் தலைவர்களின் அழுத்தத்தால், ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைவர்களின் அழுத்தத்தால் என் மேலே வந்து SC ST போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் காவல்துறைக்கு தரப்பட்டது. இந்த சூழலில் தான் என்னை வந்து ஒரு நேற்று காலையில் ஒரு 11:30 இருக்கும் பொழுது என்னை வந்து போலீஸ் வீட்டில் என்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. நான் கூப்பிட்டு போகும்பொழுதே விடுதலை சிறுத்தை குண்டர்கள் நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு நிறைய வந்து முற்றுகையிட முயற்சி பண்ணாங்க. அதன் பிறகு என்னை கொண்டுட்டு போயிட்டு நகர காவல் நிலையத்தில் வச்சிருந்தாங்க. வச்சதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மாலை நைட்டு அங்கே மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போனதே வந்து பார்த்தீங்கன்னா 8:00-9:00 நடந்தோம். அது வரையிலுமே வந்து எனக்கு தெரிஞ்சு மாலை வரையிலுமே ஒரு இழுபறி இருந்தது என் மேலே என்ன வழக்கு போகிறதுன்னு. SC ST வழக்கு தான் அப்படி போடுவாங்கன்னு காவல்துறையை நான் சிலர் நம்புகிற அளவுக்கு அங்கே பிரச்சனை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருது. இந்த நிலையில் தான் வந்து பலர் எனக்காக, நான் முன்ன பின்ன பார்க்காதவங்க, நான் பேசி பழகாதவர்கள் எனக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அன்னைக்கு அன்று இரவே எனக்கு பெயில் கிடச்சி இன்னைக்கு நான் இங்கே வெளியில் இருக்கேனா, அதுக்கு காரணம் வந்து என்னை வந்து புரிஞ்சிக்கிட்டு என்னுடைய கருத்தை 100% சரியாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்ட அந்த நடுநிலையான நபர்கள் தான் நான் சொல்லுவேன், நான் ஆதரித்த நபர்கள் தான் சொல்லுவேன். முக்கியமாக சொல்லணும்னா நண்பர் அஸ்வதமன் அவர்கள், பாஜக வழக்கறிஞர் பிரிவு தலைவர், ஸ்போக்ஸ் பர்சன், அவர்தான் இதில் முக்கியமான ஒரு நான் வெளியே வர பங்காற்றினர்னு சொல்லணும். அவர் தான் இம்மிடியேட்டாக வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து பலருக்கு அந்த விஷயத்தை தெரிவித்தவர். ராஜா ஐயா அவர்களுக்கு, இப்படி பல இந்துத்துவ ஜனநாயக சக்திகளுக்கு வந்து இந்த தகவலை வந்து கொண்டுட்டு போனது சகோதரர் அஸ்வதமன் அவர்கள் தான். இதனால தான் வந்து அவர்கள் உடனே களத்தில் இறங்க, 11:00 அரெஸ்ட் பண்ணுறாங்க, இம்மிடியட்டாக வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு 1-2 மணி நேரத்திற்குள்ளாகவே இவர்கள் அனைவருமே வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு வந்து தொடர்ந்து ஃபோனில் பேசி பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன்.
பலர் சொல்லலாம். எனக்கு நிறைய பேர் எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகலை, பட் நான் இப்போ விடுபட்டு போயிருந்தாலும் நேரடியாகவே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய சமூக நண்பர்கள், என்னுடைய சமூக உறவினர்கள், அது அல்லாமல் அல்லாத இந்து சொந்தங்கள், என்னுடைய இந்து மத உறவுகள், இவங்கெல்லாம் தான் இன்றைக்கி, இவங்களுடைய ஆதரவு தான் இன்றைக்கி நான் வெளிவர காரணம். குறிப்பாக ஹெச் ராஜா அவர்கள் மிக கடுமையான அழுத்தம் கொடுத்தார், அதுதான் ஒரு முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்ததுக்கு. அது இல்லாமல் என்னோடய அண்ணன் அனல் கண்டர் அவர்களுடைய முயற்சியால் மேலும் சில முக்கிய அரசியல் பிரமுகர்கள், அது மட்டுமல்லாது இன்னும் சில மாவட்டங்களில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகளில் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் அரசியல் தலைவர்கள் என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சு அந்த ஸ்டேஷனை தேடி கண்டுபிடிச்சி எங்கே வச்சுருக்காங்கன்னே வந்து சொல்லலை. நான் எந்த ஸ்டேஷனில் இருக்கேங்கிறதையும் வந்து மக்களுக்கு, என்னோடய ஃபேமிலிக்கோ இல்லை அவங்களா தேடி தான் வந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து யாருமே தெரியாமல் அந்த பகுதி மாவட்ட பாஜக நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், இன்னும் பல சமுதாய நண்பர்கள்லாம் உடனே தேடி வந்தாங்க. ஸோ இப்படி என்னுடைய விடுதலைக்காக மிக சிரத்தை எடுத்து தொடர்ந்து எனக்காக குரல் கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்துத்துவ ஜனநாயக சக்திகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய கார்ட்டூன் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், எந்தவித சமரசமும் கிடையாது. எப்பொழுதெல்லாம் வந்து இங்கே ஜனநாயகத்திற்கு எதிரான கருத்து வருகிறதோ, ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு சர்வாதிகார போக்கு இங்கே இடதுசாரிகளால் செய்யப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் கண்டிப்பாக இதை விட வன்மமான கார்டூனை நான் போடுவேன். இருக்கும் அதே ஜனநாயக உரிமையை நானும் கையில் அடிப்பேன். இது வந்து கண்டிப்பாக நடக்கும், எந்த வித சமரசமும் இல்லை, யாருக்கும் பயப்பட போகிறதும் கிடையாது. பயப்படுற பயப்படுமா